கோவை மேல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் தமிழகத்தில் கொரோனா நிவாரணமாக பலர் பொருளாகவும் பலர் நிதியுதவியாகவும் வழங்கி வரும் இந்த நேரத்தில் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி பல அரிய கண்டுபிடிப்புகள் மூலமாக கொரோனா நோய் தொற்றை தடுத்து வருகிறார்கள் கோவையில் உள்ள பிஎஸ்சி பாலிடெக்னிக் காலேஜில் உள்ளவர்கள் தற்போது இரண்டு முக்கியமான கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது எப்படி கொரோனா நோய் தடுப்பிலிருந்து செயல்பட போகிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெடல் ஆப்ரேட்டட் சானிடைசர் டிஸ்போஷர் மிஷின் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உட்டில் பண்ணியிருக்கிறோம் சிங்கிள் லிவர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ லிவர் மெக்கானிசம் இருக்கும் அதாவது ஒரு பெடல் வந்து கீழே ஆப்ரேட் பண்ணும் அது வந்து பின்னால் வந்து ஒரு புஷ்ராட் அப்படிங்கிற ஒரு ராடை வந்து தள்ளும் அந்த புஷ்ராட் வந்து இந்த இடத்துல ஒரு லிவர் மெக்கானிசத்தை மூவ் பண்ணும் அந்த லிவர் மெக்கானிசம் வந்து இந்த பர்டிகுலர் பிளஞ்சரை பிடிச்சி அமுத்தும் அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பென்ஸ் ஆகும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா அந்த லிவர் மெக்கானிசம் ஒரு லிவர் மெக்கானிசத்தை குறச்சிருக்கிறோம் டூ லிவர் மெக்கானிசத்துக்கு பதிலாக சிங்கிள் லிவர் மெக்கானிசம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பெடல் வந்து டேரெக்டாக ஒரு புஷ்ராடில் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த புஷ்ராடில் வந்து இந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகும்னா நம்ம பெடல் ப பண்ணும்போது இந்த டோட்டல் யூனிட்டே அப்படியே மேலே வரும் ஓகே இந்த பிளாஸ்டிக் கேனோட இந்த டோட்டல் யூனிட்டே மேலே வரும் மேலே வந்து ஒரு ஸ்டாப்பர் வச்சுருக்கிறோம் இந்த ஸ்டாப்பரில் வந்து இந்த பர்டிகுலர் பிளஞ்சர் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பென்ஸ் ஆகும் இந்த சானிடைசர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அக்ரலிக் கவர் ஒன்று கொடுத்துருக்குறோம் இது வந்து லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெ லெவல் தீர் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு இருந்து ஒரு ஃபில்லிங் யூனிட் மூலிமா இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வெரி வெரி சீப் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரலுமே வித்துட்டுருக்குறாங்க மெட்டலில் நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து வேஸ்ட் இருந்து பண்ணியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய லைஃப் பீரியட் வந்து மெட்டல் அளவுக்கு டியூரபுளாக இல்லைனா கூட நமக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து தான் தேவைப்படும் இந்த பர்டிகுலர் யூனிட்டு இந்த கொரோனா பேண்டமிக் முடிகிற வரையிலும் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து இது தேவைப்படாது ஸோ இது வந்து இந்த டிசைன் வந்து யார் வேணால் டிசைன் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் சிம்பிளாக இருக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த பெடல் ஆப்ரேட்டட் டிஸ்பென்சரி யூனிட்டை வந்து நிறைய வந்து நெட்டில் இருந்தது அதுலேருந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு ரீடிசைன் போட்டோம் அந்த ரீடிசைன் பண்ணதில் வந்து இந்த சிங்கிள் லிவர் மெக்கானிசம் மாதிரி ஒரு ரீ ரீடிசைன் போட்டு கொடுத்துருக்குறேன் அந்த டிசைனை தான் வந்து இவர் பண்ணியிருக்கார் இவர் பேர் பரமசிவம் இவர் தான் அந்த கார்பெண்டர் இது பண்ண கார்பெண்டர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி என்ன இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ப்ராடெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் அட்டாக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி இன் பர்டிகுலர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அண்ட் அதர் சீனியர் அஃபீஷியல்ஸ் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்பல் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஃபுல் சப்போர்ட் என்ன மெட்டீரியல் வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் அந்த லேப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் இன்ஃபேக்ட் எங்கள் பிஎஸ்சியோட எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இது வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் இது பேர் வந்து இன்டியூபேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீன் பேஷன்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக டெவலப் பண்ண ஒரு பாக்ஸ் இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இந்த கோவிட் பேஷண்ட்டெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பதினெட்டு இன்ச்சு இது வந்து ஒரு தேர்ட்டி இன்ச்சு ஹைட் வந்து ஒரு பதினெட்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பேஷண்ட் படுத்துருப்பாங்க அவங்க தலை இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மூக்கு வழியாகவோ இல்லை வாய் வழியாவோ அதோ டியூப் சொருகும் போது அவங்களோட சளைவாக வந்து டாக்டர்ஸ் மேலே பற்றக்கூடாதுங்கிறதுக்காக டிசைன் பண்ண இந்த ஒரு பாக்ஸ் இதோட ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலருந்து கொடுத்துருந்தாங்க பிஏஜி இருந்து அதை பேஸ் பண்ணி நாங்களே ஒரு டிசைன் பண்ணி ஒரு ட்ராயிங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அக்ரலிக் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம் இது பேஷண்ட்டோட ஹெட் வரதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ரெண்டு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கை உள்ளே விட்டுக்கலாம் ஒரு க்ளவுஸ் போட்டு ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும் ஸோ பேஷண்ட்டோட ஹெட் இங்கே இருக்கும்போது அந்த டியூப்ஸ் எடுத்து கொண்டு வந்து அவங்களோட வாய்வலே உள்ள இது பண்ணலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கவர் இருக்கிறதுனால இந்த சலைவா அண்ட் அதர் திங்ஸ் வந்து இந்த பேஷண்ட்டோடது வந்து டாக்டர்ஸ்க்கு இன்ஃபெக்ட் பண்ணாது சப்போஸ் இந்த டாக்டர்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த சைடில் ரெண்டு ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம் இந்த ஓப்பனிங் வேலையாக அந்த நர்சிங் அசிஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த சைடில் ரெண்டு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வீ கேன் ரிமூவ் த பாக்ஸ் அப்புறம் பேஷண்ட் வந்து ஐசியூவில் அப்படியே இருந்துக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தைரியமாக போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர்டாக தான் இருப்பாங்க ஸோ இது இருந்துச்சின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் பெட்டராக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இங்கே இல்லை ஏன்னா அந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் தான் இது வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து இது பண்ணிணோம் இது வந்து நம்ம பிஎஜி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம பிஹஜி ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவு ட்ரீட் பண்ண பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது இது இந்த பாக்ஸ் வந்து பிஹெசி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் கொங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு மூணு நாலு பாக்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஸோ இது வந்து ஃபர்தர் ஏதாச்சும் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இஎஸ்ஐ கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்